விசுவாசத்தை எடுத்து பேசி வருகிறோம். இந்த வாழ்க்கையில் அது முக்கியமான காரியம் தேவனுடைய கிருபை. ரெண்டாவது, தேவனுடைய கிருபைக்கு நாம் கொடுக்குற மறு உத்தரவு கல்வார் செலவின் மூலமாக. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்ம சுகத்துக்கு, நல்வாழ்வுக்கு, வெற்றி வாழ்வுக்கு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு, குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். அந்த முடித்து ஆயத்து மணிமித்திருக்கிற காரியங்களை நாம் அனுபவிப்பதற்கு விசுவாசம் அதி முக்கியமான காரியமாக இருக்கிறது. விசுவாசம் ஒன்று தான் தேவனை பிரியப்படுத்துகிறதுன்னு சொல்கிறது. தேவன் எவ்வளோ தான் நமக்கு ஆயத்த மணி வைத்திருந்தாலும், தேவன் நமக்கு ஆயத்த மணி வைத்திருக்கிற காரியங்களை நாம் அனுபவிக்காத போது, நம்மளை வாழ்க்கிறதை சொந்தம் பாராட்டாத பொழுது கத்தருடைய இருதயம் சந்தோஷப்படுவது கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் கத்தருடைய இருதயம் கோபப்படுகிறது. அற்ப விசுவாசி என்று கோபப்படுகிறார், அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். நல்ல நிறைவாக இருக்கும் பொழுது, அவர் ஏற்படுத்தி வைத்திருக்க எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கும் பொழுது, இயேசு 53 சொல்லுகிறபடி அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு சந்தோஷப்படுவார். உனக்கு நீ நல்லா இருக்கணுக்கு தான் இவ்வளோ பாடுபட்டேன், நீ சுகமாக இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ பாடுபட்டேன், நீ ஐஸ்வர்யமான வாரக்காக தான் இவ்வளோ பாடுபட்டேன். நீ நல்லா இருக்கும் பொழுது அன்னைக்கு பட்ட கஷ்டம்லாம் அன்னைக்கு மறக்குதுன்ற ஆத்தும வருத்தத்தினுடைய ரிசல்ட்டை கண்டு சந்தோஷப்படுவார். அதுக்காக தான் விசுவாசம் ரொம்ப முக்கியமான காரியம். அந்த விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் தேவனிடத்தில் அற்புதங்களை பெற வேண்டும். நான் சந்திக்கிற சவால்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், நம்மை அச்சுறுத்தக்கூடிய காரியங்கள், இவைகளுக்கு மேலாக நாம் எழும்பி நிற்க வேண்டுமென்றால் விசுவாசம் முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, தேவன் நம்மிடத்தில் வந்து அற்புதங்கள் செய்ய நம்ம தேவையில சந்திக்க வேண்டுமென்றால், தேவன் நம்ம எந்த நிலையில் இருக்க வேண்டும் விரும்புகிறாரோ அந்த நிலையில் இருந்தால் தான் அற்புதங்கள் நம்மை தேடி வரும். தேவன் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று வழி நடத்துகிறாரோ, எப்படி வாழ வேண்டும் என்று அவர் வழிகாட்டுகிறாரோ, அந்த வழிகாட்டின்படி நாம் நடக்கும் பொழுது தான், அவருடைய பாதையில் வாழும் பொழுது தான் அவர் வந்து நம்மை சந்தித்து நம்மை தூக்கி நிலைநிறுத்துவார். இன்றைக்கி அநேக மக்கள் அவர்களுக்கென்று பாதை போடுகிறார்கள் இல்லையா, என் வழி தனி வழிங்கிறாங்க இல்லையா. ஒவ்வொருவருக்கும் அவங்க வழி, என் வழி தனி வழிங்கிறாங்க. உங்கள் வழி தனி வழியாக இருந்துச்சுன்னா அந்த வழியில் ஆண்டவர் வரமாட்டார். ஆண்டவர் சொல்லுவார், என் வழி தனி வழிம்பார். நீங்கள் அவர் வழியில் அவர் போவார், உங்கள் வழியில் நீங்கள் போக வேண்டியதான். வாழ்க்கை முழுக்கும் வழியும் வேதனையும் உள்ள வாழ்க்கையாக தான் இருக்கும். கர்த்தருடைய வழியின்படி, கர்த்தருடைய வழிகளின்படி, கர்த்தருடைய ஆலோசனைபடி நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளவு இக்கட்டுகள் போராட்டங்கள் வந்து உங்களால் மேற்கொள்ள முடியலைன்னு வரும்பொழுது கர்த்தர் உங்களை தூக்குவதற்காக உங்களுக்காகவே வருவார். 10,000 பேர் நிற்கலாம் அந்த ஒரு கூட்டத்தில். ஒரு மனிதன் விசுவாசத்தில் நிற்கிறான்னா 10,000 பேர் கடந்து அவனை சந்திக்க வருவார். ஏன்னா அவன் கர்த்தருடைய வழிகளில் நடக்குன்னு விருப்பப்படுகிறான் இல்லையா. மத்தேயு 14 திருப்போம். மத்தேயு 14:21 வாசிக்கிறேன். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5,000 பேராக இருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகுகள் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன பொழுது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலை சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4 ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் படகு மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆண்டவரே, நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகு விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருக்கதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இந்த சம்பவம் எடுத்தவுடனே எப்படி ஆரம்பிக்கின்றால், அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். துரிதப்படுத்தினால் ஃபோர்ஸ் பண்ணி ஏற வைக்கிறார். ஏன் துரிதப்படுத்துகிறார் என்றால், இவரெல்லாம் கடல்லே வாழ்ந்தவர்கள். கிட்டத்தட்ட அதில் இருக்க பாதி பேர் கடல்லே வாழ்ந்தவர்கள். மீன் பிடிக்கிறதா அவருடைய தொழிலாக இருந்தது. மீன் பிடிக்கிறவர்களுக்கு சில பிரச்சனைகள் கடலில் வருவதற்கு முன்பாக அதுக்கான அடையாளங்களுக்கு நல்லாவே தெரியும். எதிர்காற்று அடிக்கும், நிச்சயமாகவே ஒரு புயல் வரும், அதில் அக்கறைக்கு போக முடியாது என்று இவருடைய சொந்த சுய புத்தி சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அக்கறைக்கு போங்கன்னு சொல்கிறார். கர்த்தர் சில காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற வரை நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கென்று தீர்மானித்திருக்கிற அக்கறை, அது செழிப்பின் கரையாக இருக்கலாம், வெற்றியின் கரையாக இருக்கலாம், நிறைவான ஒரு கரையாக இருக்கலாம், அந்த கரைக்கு தேவன் உங்களை போக சொல்கிறார் என்றால் எதிர்காற்று கட்டாயம் வீசும். எதிர்காற்றே இல்லை, தடைகளே இருக்காது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் எதிர்ப்புகள், எதிர்மறையான காரியங்கள் என்னென்னாலும் இருக்கும். கர்த்தர் உங்களை இந்த அக்கறைக்கு போக சொல்கிறார் என்றால் கட்டாயம் கர்த்தர் வந்து உங்களை சந்திப்பார். சந்திப்பார் கட்டாயம் இந்த அக்கறைக்கு அவர் கொண்டு போவார். கடலில் போய் முங்கிருங்கன்னு சொல்லலை, அக்கறைக்கு போங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்கள் கிட்டத்தட்ட
ரெண்டு மணி நேரம் போக வேண்டிய அந்த பிரயாணத்தை அந்த ரெண்டு மணி நேரத்தை கடந்துடலாம். அந்த கடலை, அது வந்து பெரிய கடல் கிடையாது, ஒரு பெரிய நன்னீர் கடல். கலிலே கடல்ங்கிறது ஒரு கடல் கிடையாது, ஒரு நன்னீர் ஏரி, பெரிய கடல் மாதிரி இருக்கிற ஒரு நன்னீர் ஏரி. அதனால தான் பார்க்க கடல் மாதிரி இருக்கிறனால தான் அது கடல் கடலுங்கிறாங்க. ஆனால் அது கடல் கிடையாது, நன்னீர் ஏரி. அது ரெண்டு மணி நேரத்தில் டிராவல் பண்ணிடலாம். அதை இங்கேருந்து எடுத்தோம்னா அவங்க போகிறத ஒருத்த குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அவங்களால் பாதி தூரம் தான் போகிறாங்க. அப்போ இயேசு தூரத்தில் பார்க்கிறார், பார்த்து அவர்களை சந்திப்பதற்காக எந்த சூழ்நிலை அவர்களை அச்சுறுத்தினதோ அதற்கு மேலே அவர் நடந்து வருகிறார். காற்றும் கடலும் கொந்தளிக்குது, எதிர்காற்றாக இருக்கும்போது கடல் அலை பெருசாக வரும், அலைகள் பெருசாக வரும். இப்போ அங்கே அலை வருது, அந்த கலிலேய கடலுக்குள்ளே அது வந்து கம்மாமல் இருக்காது, பெரிய அலைகள் வரும். அந்த பெரிய அலையின் மேலே அவர் அப்படி நடந்தே வருகிறார். நடந்து வரும்பொழுது மார்க்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கும், அவர் அப்புறம் போகிற போல காணப்பட்டார் இருக்கும். இவர்களை ரட்சிக்கிறக்காக தான் வர்றாரு, இவர்களை விடுதலையாக்குவதற்கு தான் வருகிறார், இவருடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையை மேற்கொள்வதற்காக தான் அவர் வருகிறார். ஆனால் அவர் அந்த படகை கடந்து கிராஸ் பண்ணுற போல காணப்பட்டார். யோவான் 6 சொல்லப்பட்டிருக்கும், அவரை படகில் ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனதாக இருந்தார்கள் இருக்கும் இல்லையா. அவர் அப்புறம் போகப்படும் பொழுது இவர்களுக்கு மனது இல்லை என்றால் அவர் பாட்டுக்கு நடந்த அக்கறை போயிடுவார். ஏன் கத்தர் அப்படி அவரை இவரை விடுவிக்கத்தானே வந்தார், இவரை ரட்சிக்கத்தானே வந்தார், ஏன் அப்படி படகுல ஏறி அந்த சூழ்நிலைகளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதா? வைக்கக்கூடாது. வச்சமென்றால் விசுவாசம் இல்லாமல் போயிடும். கத்தர் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் கத்தர் எல்லாமே செய்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார், அப்படித்தானே? அப்போ ஏன் கதவை தட்டுறாரு? அப்படியே ரட்சித்துட்டு போக வேண்டியதானே. நம்முடைய விருப்பம் இல்லாமல், அவருடைய நன்மைக்கு நாம் கொடுக்குற மறு உத்தரவு இல்லாமல் கத்தர் எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறதே கிடையாது. அப்புறம் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதருங்கள்ங்கிறார். திடன் கொள்ளுங்கள் இருக்கு ஆங்கில பைபிளில், பி சேர்ஃபுல்ங்கிறார், சந்தோஷமா இருங்கள், பயப்படாதருங்கள்ங்கிறார். காற்றும் கடலும் கொந்தளிக்கும் பொழுது சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருங்க, பயப்படாதருங்கிறாரு. ஐயா சாமி, காற்றையும் கடலையும் கட்டுப்படுத்திடுங்க, நாங்கள் சந்தோஷமா இருப்போம். சில நேரத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கொந்தளிப்புகள் வரும்பொழுது கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். பிரச்சனைகளை கண்டு கண்ணீர் வடிப்பது, துவண்டு போவது ஒரு விசுவாசியுடைய காரியம் கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் திடன் கொண்டு சேர்ஃபுல்லாக இருக்கான் இல்லையா, சந்தோஷப்பட்டு கழி கூறுகிறான் இல்லையா, அவனுடைய வாழ்க்கையில் கத்தர் இடைபடுவதற்கு வாசலை திறந்து கொடுக்குறான். கத்தர் வந்து அவிசுவாசத்தின் இடத்துல கத்தர் செயல்பட முடியாது. எந்த இடத்துல விசுவாசம் இருக்கிறதோ அந்த மண்டலத்தில்தான் கத்தர் செயல்பட முடியும். அவிசுவாசம் உள்ள இடத்துல, கண்ணீரும் கம்மலையுமா இருக்கிற இடத்துல கத்தர் செயல்பட முடியாது. ஏன்னா, ஏன் கண்ணீர் வடிக்கிறான்? விடுதலை வராதுங்கிறதுனால தான் கண்ணீர் வடிக்கிறான். விடுதலை வரும் என்று நினைக்கிற மனிதன் வாழ்க்கையில் கண்ணீர் இருக்காது. அவ்வளோதான், வாழ்க்கையில் விமோச்சனமே இல்லைன்னு நினைக்கிற மனிதன் கண்ணீர் வடிக்கிறான், கலங்குகிறான். ஆனால் ஒரு மனிதன் விமோச்சனம் உண்டு, எனக்கு விடுதலை உண்டுன்னு நினைக்கிற மனிதன் கண்ணீர் விடுவது கிடையாது, சந்தோஷப்படுகிறான். ஏன் சந்தோஷப்படுகிறான்னா, எனக்கு கத்தர் நிச்சயமாக விடுவிப்பாருங்கிற விசுவாசம் இருக்கிறது. அதனால் கத்தர் சொல்றார், சந்தோஷப்படுங்கள், பயப்படாதிருங்கள்ங்கிறார். கத்தர் மனதுருக்கம் உள்ளவர் இல்லையா? கத்தர் ஏதாவது செய்ய வேணாமா? மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால தான் நடந்து வந்தார். மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால தான் உங்களை நோக்கி வருகிறார் இல்லையா. நீங்கள் அவர் செய்ய வேண்டிய ஒரே காரியம், சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க. இல்லை பாஸ்டர், என்னால் எப்படி பாஸ்டர் சந்தோஷமாக இருக்க முடியும், தலைக்கு மேலே வெள்ளம் போதே, என்னால் முடியலை. முதல்ல சந்தோஷம், சில இடத்துலாம் பேசுகிறேன்னா, ஐயோ என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாமல் பேசுகிறீங்க, ஐயோ உங்களுக்கு ஆண்டவர் தெரியல, உங்களுக்கு என் பிரச்சனை மட்டும் தெரிஞ்சுன்னா நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க, ஐயோ உங்களுக்கு ஆண்டவர் தெரியலை. உங்களுக்கு ஆண்டவர், ஆண்டவர் வந்து பிரச்சனையை பேச மாட்டார், ஆண்டவர் வந்து மகிழ்ந்து கழி கூறுங்கள் மாறு. நம்முடைய மறு உத்தரவு இல்லாமல் கத்தர் எதுவுமே செய்ய மாட்டாருங்க. பேய் பிசாசா இருக்கா? பேய் பிசாசோடைய தொல்லையாக இருக்கா? ஆண்டவரே பேயை துரத்துங்கன்னா நீ துரத்தும் பாரு, நீ துரத்து, ஏன்னா நீ தான் துரத்துன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். கத்தர், கத்தர் சர்வ வல்லம் இல்லவரா? ஆனால் தன்னோட வார்த்தைக்கு அவர் கீழ்பட்டவர். பிணியாளிலே கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். செய்ய வேண்டிய வேலை யார் வேலை? நம்முடைய வேலை. நம்முடைய வேலையை செய்யாமல் அவரை செய்ய வைக்கிறது தப்பு. நம்முடைய வேலை என்ன? சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படுறது கஷ்டமா? வேதம் சொல்வது மகிழ்ந்து களி கூறு. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார்ன்னு இருக்கு. இல்லைங்க, கத்தர் பெரிய காரியம் செய்யட்டுங்க, அப்புறம் மகிழ்ச்சிக்கலாம்.
இல்லை இது இல்லை, அப்படி சூத்திரம் அப்படி இல்லை. சூத்திரங்கிறது மகிழ்ந்து கழிவுறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம என்ன சொல்கிறோம்னா கத்தர் எதாவது செய்யட்டுங்க அப்போ தானேங்க சந்தோஷமே வரும். முதல்ல சந்தோஷமா இருங்க, கத்தர் செய்வார் என்று சந்தோஷப்படுங்க. அவரை உங்களுடைய படைகள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருங்க. ரொம்ப பேருக்கு மனசு இல்லை, நம்மளே சமாளிச்சிடலாம்னு பார்க்குறாங்க. இங்கே வரும்போது மனசு இருக்குங்க, மற்ற நேரத்தில் மனசு வரமாட்டேங்க. முழுசாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. முழுசாக விட்டு கொடுத்த ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க என்று இடம் கொடுத்தீர்கள் என்றால் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு ஜெயமாக வாழ்வதற்கு அவர் உதவி செய்வார். அவர் படகுகளை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா, அடுத்த நிமிஷம் என்னாகும், அடுத்த நிமிடமே யோவான் சொல்லப்பட்டு கரையில் இருப்பாங்க. 10 மணி நேரம் பிரயாசப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் கரையில் இருப்பாங்க. கஷ்டப்பட்டீங்களா, சஞ்சலப்பட்டீங்களா, கத்தரை ஏற்றுக்கொள்ள மனதாக இருங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதாக இருங்க. வார்த்தை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா அப்போ சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்பட வேணாமா? என்னங்க ஒரு ஒரு ஸ்திரீயானவள் அவளுக்கு கன்சீவ் ஆனவன்னா என்ன செய்கிறாவ, சந்தோஷப்படுகிறா. இயேசுங்கிறது வார்த்தை மாதிரி, விதையானவர் இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா, பிரச்சனைக்கு பதிலாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறா, அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்களா, அப்படின்னா கரை சேர்ந்துருன்னு அர்த்தம். கரை சேர்ந்துருவீங்கன்னு அர்த்தம். கரை சேர்ந்துருவீங்கன்னா பரலோகம் சேர்ந்துருவீங்க சொல்லலை, சுகங்கிற கரையை சேர்ந்துருவீங்க, அடைஞ்சிருவீங்க. ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தார்கள். முதல்ல சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. வாசிப்போம் மத்தேயு 14:27. உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதர் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடுங்கிறான். இது வந்து ஒரு ரொம்ப சரியான ஒரு ஜபம் கிடையாது. அது நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வருவதற்கு கட்டளையிடுங்கிறான். வர்றது அது வர்றது முதல்ல பேய்னா இல்லையா, பேய் வருதுன்னா. இதுவரைக்கும் கடலை யாரும் நடந்து பழக்கம் இல்லை. நடுராத்திரியில் காலைல 3 மணிக்கு ஒரு உருவம் அப்படியே நடந்து வந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள், பேயின்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் பேய் பேய் வருதுன் தான் சொல்லுவான். அவனும் என்ன சொன்னான், பேய் வருது தான் சொன்னான். ஆவேசம்னா பேய் வருதுன்னா. அப்போ பேய் இல்லைப்பா, நான் தான் வரேன்னாரு. ஒன்று அப்போ நீங்கன்னா நானும் கடலை வரேங்கிறான். இப்போ என்ன சொல்லணும் அவனுக்கு, வான்னு தான் சொல்லணும். ரொம்ப பேருக்கு கத்தரை காணர் பண்ணுறதுல இன்னும் மக்கள் காணர் பண்ணுறாங்க. ஒரு கல்யாணம் இருக்கா, சுகந்தியா வசந்தியா, நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சுகந்தியை கல்யாணம் பண்ணுறதா வசந்தியை கல்யாணம் பண்ணுறதாண்டு, நான் பேரெலாம் சூஸ் பண்ணி சொல்கிறேன். சுகந்தியும் கிடையாது வசந்தியும் கிடையாது நம்ம சர்ச்சில். சுகந்தியை கல்யாணம் பண்ணுறதான், வசந்தியை கல்யாணம் பண்ணுறதான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆண்டவர் வந்து நீ வசந்தியை கல்யாணம் பண்ணிட்டுருவார். வசந்தியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வசந்தி அடிப்பாங்கள வசந்தி. ஆண்டவரே நீங்கள் சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன், ஆண்டவரே வசந்தியை கல்யாணம் பண்ணவான்னு கேட்டேன், சுகந்தியை கல்யாணம் பண்ண கேட்டேன், நீங்கள் தான் வசந்தியை கல்யாணம் பண்ண சொன்னீங்க. வசந்தி அடிக்கிறாளேன்னு, நீ சுகந்தியை கல்யாணம் பண்ணால் அவனுக்கு கொண்டே இருப்பா, நீ ரெண்டுல ஒன்று நல்லதாக சொன்னேன். ரெண்டுல நல்லதாக சொல்லும்பொழுது உனக்கு சுகந்தியை காட்டில் வசந்தி கொஞ்சம் பெட்டராக எனக்கு தெரிஞ்சு. அதனால் அடிவானா கூட உயிரோடு இருப்பேன், அதனால தான் உனக்கு நான் வசந்தியை ரெக்கமெண்ட் பண்ணேன் பார். ஆண்டவரே வசந்தியா சுகந்தியான்னு கேட்காம ஆண்டவர் நீர் என்ன வைத்திருக்கிறீங்க கேட்டால் அவர் காம்பார். ரொம்ப பேர் அப்படி கேட்குறது கிடையாது. ஆண்டவர் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அதனை செய்வதற்கு ஆயத்தம்னா ஒரு சுமூகமான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறக்கு எவ்வளோ அலைச்சல்படுறோம் படுறோம்லங்க, நல்ல பிள்ளையாக பார்த்து சொல்லுங்கிறோம். அப்போ உங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட பிள்ளையை பார்த்து கொடுப்பார், அவர் ஒன்று பார்த்து வச்சுருப்பார். அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொன்று பிடிப்பீங்க, இன்னொன்று பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான். இல்லை 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 பாஸ்டர், இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சுருக்கிறாரு. எங்கே எழுதி வச்சுருக்க, அப்படி ஒருத்தங்க அப்படியே சொன்னாங்க பைபிளில் சொல்லியிருக்கல இன்னாருக்கு இன்னார் என்று. அது சினிமா பாட்டுங்க, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. அது வந்து பைபிள் வசனம் இல்லை, ஏன் எங்கள் சொந்தக்கார உரமாக சொல்லிச்சு. பைபிளில் சொல்லியிருக்கல இன்னாருக்கு இன்னார் என்று, அப்படிலாம் எங்கேயும் எழுதி வைக்கலை. இல்லை இப்போ திருமணங்கள் பரலோகத்தில் நிச்சயப்படுகிறது அப்படியும் இல்லை. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பைபிள் வசனம் மாதிரி இவங்க நினச்சிக்கிறது. இன்னாருக்கு இன்னார் என்று கத்தர் எழுதி வைக்கலைங்க, எழுதி வச்சிருக்கிறாரா? ஒவ்வொரு ஆளுக்கும் கத்தர் 2-3 சூஸ் பண்ணி வைக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு.
நீங்கள் ஒன்று நல்லதாக நீங்கள் நல்லதாக பார்த்து பிடிச்சிக்கணும். அதில் கத்தட்ட கேட்டு நல்லதாக பார்த்து சூஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். இல்லைங்க இன்னாருக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் சூஸ் பண்ண, ஒருத்தனுக்கு ஒருத்தி வாழணும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சாய்ஸஸ் நிறையா, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தான், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் நிறையா. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படித்தான் வச்சுருக்கிறார் என்றால் அந்த ஒருத்தனோ ஒருத்தியோ சீக்கிரமாக செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணலாம்ல, பண்ணலாம்லங்க. அப்படி பண்ணிங்கன்னா அப்போ இன்னொருத்தனுக்கு ஃபிக்ஸ் பண்ணத்தானே நீங்கள் எடுத்துட்டீங்க, அது தப்பு தானே. என்னங்க ஒருத்தனுக்கும் ஒருத்தையும் இல்லை, ஒருத்தனுக்கு பல சாய்ஸ் இருக்குது. அது எது பெஸ்ட்டு சாய்ஸோ கத்தட்ட கேட்டேன்னா காம்பர், இதுதான் வேணும் ஆண்டவரன்னா பிடிச்சிக்கோம் பாரு, பிடிச்சிக்கோ, உன் திறமை சமாளி பாரு, இதுதான் வேணும், வாழ்ந்தா அவளோட தான் வாழுவேன், வாழ்றா பாரு, வாழு, நீ இப்படி தான் இருப்பேன்னு விருப்பப்பட்டனா இருந்துக்கோ. அந்த பிள்ளையாம் கத்தட்ட கத்தர் போக வேணாங்கிறார், சொன்னதுமா போகாதங்கிறார், நான் போய்த்தான் தீருவேன்னா சரி போன்ட்டார், நான் போய்த்தான் தீருவேன்னா சரி போ. நடுவில் எவ்வளவு தடைகளை கொடுக்குற, கழுதை பேசுது, கழுதை போய் அவனை செவத்தோடு அமுக்குது, அதுக்கப்புறமும் போவேன்னு சொன்னதுக்கப்புறம் போனார், போ போய் சாவுனார், அவன் போய் திரும்பி வரலங்க, செத்துட்டாங்க. தன்னோட பிரயாணம் வாய்க்கல, கத்தட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்டோம்னா கத்தரை கொடுப்பார். இவன் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அப்படி எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இதான் வேணும் அப்படி ஃபோர்ஸ் பண்ண. ஆண்டவர் நீ எனக்கு என்ன வைத்திருக்கிறேன்னு கேளுங்க, அது திருமணமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், என்னன்னாலும் ஆண்டவர் நீ உங்களுடைய விருப்பம் என்னன்னு கேளுங்க. நல்லதை பெஸ்ட்டாக வந்து கத்திரம் கொடுப்பார். சொன்னது விளங்குச்சிங்களா? வாசிப்போம் மத்தேயு 14. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அதற்கு அவர் வா என்றார், பெருசா சொல்லலாம், வா அண்ணர், வாங்கிற வார்த்தையில் நடந்தாங்க. கத்தட்ட ஏதாச்சும் அச்சுறுத்தக்கூடிய காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கத்தாவே எனக்கு என்ன பதிலும் கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா பதில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு ரொம்ப பேர் ஏன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, மேற்கொள்ள முடியலன்னா கத்தோடைய வார்த்தை கேட்க மாட்டாங்க. இந்த வார்த்தைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மதிப்புலாம் கிடையாது. வான்னு சொல்லிட்டாரா, ஒரே வார்த்தை தான் தமிழில் வான்னு மொத்தம் எழுதிட்டாங்க, ஆங்கில பைபிளில் கம் சிஓஎம்இன்னு போட்டிருக்கு. அந்த ஒரு வார்த்தையில் எது அவர்களை கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தடுத்து நிறுத்தினதோ அதுக்கு மேலே நடந்து போகிறாங்க. எது உங்களை அச்சுறுத்தினதோ, எது உங்களை கலக்கடித்தினதோ, அதே பிரச்சனைக்கு மேலே நீங்கள் நிற்கணும்னா, அது உங்கள் காலிக்கில் இருக்கணும்னா வார்த்தை கேளுங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. வான் ஜனம் ஆண்டவர் ஒன்றுமே கேட்கலையே, ஒரே இறைச்சலாக தான் இருந்தீங்கன்னா நீங்கள் போக முடியாது. கத்தருடைய சத்தம் வரும்பொழுது கீனா காதை திறந்து கேட்டீங்கன்னா எது பிரச்சனையாக இருக்கோ பிரச்சனை உங்கள் காலிக்கையில் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் மக்களுக்கு அதெல்லாம் கவனம் கிடையாதுங்க, பைபிள்லாம் சும்மா வாசிப்பாங்க. எங்கேயாவது போய் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கய்யா, ஆமாங்க, ஏன் 6000 வசனம் இருக்கே, அந்த அது அது உங்களுக்கு தீர்க்கமான வசனமாக தெரியலையா? தீர்க்க தரிசனத்தை நாடி போயிட்டீங்கன்னா இந்த சொந்த காசில் சூனியம் பண்ணுறாங்கிறாங்க இல்லையா, அதான் சொந்த காசில் சூனியம் வைக்கிற மாதிரி, உங்களுக்கே சூனியம் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. தீர்க்க தரிசிகள் நாடி போகக்கூடாது. கத்தர் உங்களுக்கு வார்த்தை அனுப்ப அவரே உங்களை அனுப்புவார். இப்போ ஏன் உங்கள்கிட்ட பேசணும் கத்தர், தீர்க்க தரிசி மூலமாக எங்கே பேசணும்? பழைய ஏற்பட்ட காலத்தில் யார் கையிலையும் பைபிள் இல்லை. இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், 6000 மெசேஜ் டெய்லி அனுப்புகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், 6000 மெசேஜ் உங்களுக்கு டெய்லி அனுப்புகிறேன். அந்த ஒரு மெசேஜ் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி படிக்கலை, எதுக்கு நான் உங்களை ஃபோன் பண்ணி பேசினவங்ககிட்ட? என்னங்க ஒரு மெசேஜ் கூட ஓப்பன் பண்ண மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க, அது வாட்ஸ்அப் விட்டுருங்க பாஸ்டர், நீங்கள் அனுப்பவே இல்லைன்னு சொல்லாங்க. நான் சொல்கிறது உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆண்டவர் 6000 வாக்குத்தத்தங்கள் எழுதியிருக்கிறார், அதை படிக்காமல் அது கவனம் செலுத்தாமல் ஆண்டவரே பேசுங்கன்னா நான் மெசேஜ் கொடுத்துருக்கேன் உனக்கு, இதாங்க பதில். அதிக உறுதியான வசனம் உண்டேன்னு இருக்கு தீர்க்க தரிசனமும் உண்டு, பழைய ஏற்பட்ட வசனத்தை பேசுறாரு, அது தீர்க்க தரிசன வசனங்கள், பழைய ஏற்பட்ட வசனங்கள், வசனம் ஒன்று தான் பிரதானமானது. தீர்க்க தரிசி அவர் என்ன சொல்வார், இப்படி சொல்லுவார்னா அழிவை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அர்த்தம். வார்த்தை வருதா, உங்களை தேடி வரும், இது இதில் கவனம் செலுத்துங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்,
அமெரிக்காவில் ஜோயலாசன் சர்ச்சில் ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறந்தது. சபைக்கு ஒழுங்காக போகிறவர்கள் பிறந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்துச்சு. மூளை வந்து ₹1 காசு அளவுக்கு தரஞ்சு. பிறந்த உடனே ஒவ்வொருத்தவங்க சண்டை போட்டாங்க, உன் குடும்பத்தினால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு, உன் குடும்பத்தினால தான் பிள்ளை பிரச்சனை வந்திருக்கு, உங்கள் குடும்ப சாபம் எங்கள் குடும்ப சாபம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி டெய்லி சண்டை போட்டாங்க. அப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு நாள் தான் பிள்ளை உயிரோடு இருக்கும், அதுக்கு மேலே பிள்ளை உயிரோடு இருக்காதுன்ட்டாங்க. ஏன்னா பிள்ளையோடைய மூளை வந்து கரெக்டாக ₹1 காயின் அளவுக்கு சின்ன மூளை தான் இருக்கு உள்ளே. அடுத்த நாள் பிள்ளை சாகாது, ஒரு நாள் கிராஸ் ஆகிடும். 2-3 நாள் ஆகும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க. யார்ட்டையோ அந்த பிள்ளையை ஒப்படைச்சிட்டு நேரம் 2 மணி சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சில் வந்து பாஸ்டர் பேசுவார், பிரசங்கியார், இது உன்னுடைய பாவம் அல்ல, உன்னுடைய பெற்றோருடைய பாவம் அல்ல, கர்த்தருடைய நாமம் மையப்பட முடியாது நடந்ததுங்கிற வார்த்தையை படித்தோன்னா உங்களுக்கு வார்த்தை வந்துருச்சு. வா என்று சொன்னது மாதிரி வார்த்தை வந்துருச்சு. வார்த்தை வந்தோன்னா உங்களுக்கு சின்ன ஹோப் வந்துருச்சு. கர்த்தர் எதே ஒன்று செஞ்சு என்னோடய பிள்ளையை மகிமைப்படுத்துவார், நமக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், ஹோப் வந்துருச்சு. அதுக்கு வாரம் சர்ச்சுக்கு போவாங்க. அந்த பிள்ளை சாகாது. கிட்டத்தட்ட ஒரு நாளில் டாக்டர் சாகுன்னு சொன்ன குழந்தை சாகாது. அடுத்த வாரம் சபைக்கு போவாங்க. சபைக்கு போகும்போது இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது இல்லையா, உங்களை குறித்து எழுதப்பட்டதை தேடி வாசிக்கல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி உங்கள் பிரச்சனைக்கேற்ற வாக்கு தத்துவங்களை வேதத்தில் தேடி வாசிங்கன்னு அவர் பிரசங்கம் பண்ணுவார். உன்னை தேடி வாசிப்பாங்க, குறிப்பாக அந்த அம்மா வாசிக்கும். என்ன சில நேரத்தில் குழந்தைகள் மேலே அதிக அக்கறை உள்ளவர்கள் பெண்களா ஆண்களானா? பெண்கள் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு வரை பிறந்த பிள்ளை அழுதுச்சுன்னா அம்மா எந்திரிப்பாங்க, அப்பா எந்திரிக்க மாட்டார். அந்த குறிப்பிட்ட ஏஜில் அப்படி தான் இருக்கும். அந்த அம்மா ஒழுங்கிறமாக வாசிக்கும், ஆதியாமத்துலேருந்து வேதத்தை வாசிச்சிட்டே போகும். பழைய ஏற்பாடு முழுவதும் போயிடும், ஒரு வார்த்தை கூட ஆண்டவர்கிட்டருந்து வராது. பழைய ஏற்பாடு முழுவதும் படிக்கணும்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இருந்தால் தான் பழைய ஏற்பாடு முழுக்க படிக்கும், ஃபுல்லாக படிச்சிடும். ஐயோ ஏசையா தெற்கு தரிசனம் எறையமையெல்லாம் போயிடும். அங்கே தான் எல்லா வாக்கு தத்தங்களும் அங்கே தான் புதஞ்சு கிடக்கும். எல்லாமே கிராஸ் பண்ணதுக்கு வரும், ஒரு வார்த்தையும் வராது. ஆனால் அந்த அம்மா சோர்ந்து போகலை. அப்படியே வாசிட்டு இருக்கும்போது ஒன்றுக்கு 2 கிட்ட வரும்போது ஆண்டவர் பேசுவார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை வரும். உன் மகனுக்கு என்னுடைய சிந்தை இருக்குன்னு சொல்லுவார். அந்த அம்மா அப்படி வார்த்தை வந்துருச்சு. இப்போ எது பிரச்சனையோ அதுக்கு மேலே நடக்கக்கூடிய வாங்குற மாதிரி வார்த்தை வந்துருச்சு. வார்த்தை வந்ததுக்கப்புறம் டெய்லி யாராச்சும் உங்கள் பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் பிள்ளை நல்லா இருக்காமா, நல்லா இருக்கா, இப்போ என்ன பண்ணுறான், பிள்ளை இப்போ தான் தவந்துக்கிட்டு இருக்காமாங்க. ஆனால் பிள்ளை வந்து அப்படியே கிடக்கும், ஒரு சொரணை இல்லாமல் அப்படி படுத்து கிடக்கும். இப்போ என்ன பண்ணுறான், குப்பரப்படுக்கிறான், இப்போ என்ன பண்ணுறான், இப்போ தான் நடக்கிறான், அப்படி இப்போ தான் வண்டியை தள்ளுறாங்க. ஆனால் அப்படி இருக்கும். உடனே சொந்தக்காரங்கள்லாம் வந்து அந்த பிள்ளையை பார்ப்பாங்க, பிள்ளை அப்படியே கிடக்கும். உடனே இந்த அந்த கணவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் மனைவிக்கு எதே மெண்டல் ஆயிடுச்சு இருக்க, பிள்ளை இப்படி பிறந்ததுனால நல்ல ஒரு மனதத்துவ டாக்டரை போய் கூட்டி காமிங்க சொன்ன உடனே அவர் சொல்லுவார், என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், உங்களோட ஆலோசனைக்கு நன்றி. நீங்கள் ஒன்று விசுவாச்சிங்கன்னா ஆலோசனைக்காரர்கள் 1000 பேர்கள் இல்லையா. 2 வருஷம் ஆயிரும், 2 வருஷம் ஆச்சு, இந்த பிள்ளை சாகாது. 2 வருஷம் ஆகுச்சு, டாக்டர் சொன்னது 1 நாள் தாங்க, 2 வருஷம் ஆனால் சாகாது. அந்த அம்மா ஒரு நாள் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுடைய நைட்டு அந்த ட்ரெஸ்ஸை யாரை பிடிச்சி இழுப்பாங்க, திரும்பி பார்த்தா அந்த பையன் நிற்பான். அவங்க பயங்கர ஆச்சரியம், ஆச்சரியத்தில் பிள்ளை கையில் தூக்கிட்டு திடுத்துட்டு நைட் ட்ரெஸ்லேயே போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடும். முதல்ல மூளை ஸ்கேன் பண்ணுங்க, மூளையை ஸ்கேன் பண்ணால் 2 வயசில் குரோத் எவ்வளோ இருக்குமோ ஃபுல் குரோத் மூளையில் இருக்கும். அந்த டெஸ்டிமனி படிக்கும்போது 7 வயசில் அந்த பையன் அந்த டெஸ்டிமனி சொல்லும்போது 7 வயசு அந்த பையன் கம்ப்யூட்டர் அப்படி பிரிச்சுட்டு அப்படி மாட்டுவான். ஜீனியஸாக 7 வயசில் இருந்தான். ஏன், ஒரு வார்த்தை வந்துருச்சு. இன்றைக்கி மக்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏன் ஜெயிக்க முடியலன்னா வார்த்தையை கவனிக்க மாட்டாங்க. பைபிள் அடி படிச்சுட்டு அடிப்போம். கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாராங்க, இது மூலமாக தாங்க பிரதானமாக பேசுகிறார். எத்தனையே முறை என்கிட்ட பேசியிருக்கிறாருங்க. பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு தடவை பெரிய குழப்பம் போயிட்டு வந்து பைபிள் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கார். பெரிய பிரச்சனை, என் பைபிள் அப்படியே திறந்துருந்துச்சு, பிரச்சனைலேருந்து அப்படியே வந்து உட்காந்து கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம்னு இருக்கும். அப்போ எனக்கு தெரியலை, ஏங்க எந்த கண்ணி தெரிச்சிச்சு, எந்த கது நான் தப்புனே. ஆனால் அந்த ஒரு வசனம் மட்டும் எனக்கு பேசுது, கண்ணி தெரித்துச்சு நீ தப்பிட்டேன்னு. எனக்கு தெரியலை, 5 வருஷம் கழித்து தெரிஞ்சு பெரிய ஒரு கண்ணி தெரிச்சிருக்கு, அதில் நான் எஸ்கேப் ஆகிட்டேன். கர்த்தர் வார்த்தை சொல்கிறார, பதிலோடு பேசுகிறாருங்க. அநேக நேரத்தில் கர்த்தர் நாம் பேச வேண்டும் விரும்புகிறதை காட்டிலும் கர்த்தர் நம்மகிட்ட அதிகமாக பேச விரும்புகிறார். நம்ம அதுக்கு செவி சாய்ப்பது கிடையாது. வான்னு சொல்லிட்டாரா, பதில் வந்துருச்சு. காற்றும் கடல் மேலே எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ரெனார்ட் போங்கே சொல்கிறாரு, அவருடைய மீட்டிங் வந்து ஆப்பிரிக்கல் நடந்திருக்கு.
ஒரு அம்மா வந்து முடமாக இருக்கிற நம்ம கால் கால் விளங்காத அம்மா பஸ்ஸில் ஏறி எப்படியே அந்த பிரயாணத்துக்கு பண்ணி அந்த மீட்டிங்க்கு வந்துருந்துச்சு. அவர் மீட்டிங்கில் லட்சத்தில் கூடுவாங்க, 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படித்தான் இல்லை. அவர் மீட்டிங்கில் லட்சத்தில் தான் மீட்டிங் இருக்கும், 1000 2000லாம் கிடையாது, குறைஞ்சது 1.5 லட்சம் பேர் கூடுவாங்க. அந்த அம்மா அங்கேருந்து வந்து டாக்ஸி ஏறி பிடிச்சி நடக்க முடியாமல் இறங்கி ஒரு மரத்தை பிடிச்சிட்டு நின்றோம். அவர் பேசுவார், நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவத்தை அவர் சரீரத்தில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானன்னு சொன்ன உடனே அந்த அம்மா வார்த்தை வந்தது மாதிரி எந்திரிச்சு நின்றுங்க, எந்திரிச்சு நின்று நான் சுகமானேன்னு சொல்லும். அந்த அம்மா எந்திரிச்சு நடந்துருங்க, நடந்துற உடனே அந்த அம்மா சொன்ன உடனே பலர் சுகமாக இருக்காங்க, டக்க டக்க டக்குன்னு அதுக்கப்புறம் பிரசங்கமே பண்ண முடியலங்கிறாரு, அதுக்கப்புறம் பிரசங்கமே நின்றுச்சுங்கிறாரு. ஆயிரக்கணக்கான ஆட்கள் சுகமானாங்க, அந்த வார்த்தை ரிசீவ் பண்ணிட்டாங்க. நம் மக்கள்கிட்ட நான் பாவத்து செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களில் அவர் சரீரத்தை சுமந்தால் அவருடைய தழும்புகளால் சுகமானம். அப்புறம் பாஸ்டர் 2 மதியாரம் படிச்சிங்க, 3 மதியாரம் படிங்கம்பாங்க. இன்னும் அவங்க வந்து வார்த்தையை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. வார்த்தை வந்துருச்சா, பதில் வந்துருச்சுன்னு அர்த்தம். எது உங்களை பயமுறுத்துனதோ அதுக்கு மேலே வாழக்கூடிய பதில் உங்களை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வானர் உடனே விட்டு இறங்கினான், போட்டை விட்டு இறங்கிட்டான். ரெண்டு பேர் போட்டை விட்டு இறங்கவே இல்லை தெரியுமா, வார்த்தை வந்துருச்சு ஆனால் போட்டில் தான் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேர் போட்டை விட்டு ஏன் இறங்கலை தெரியுமா, சொந்தக்காரன் தப்பாக நினச்சிட்டானா, அவன் அவன் ஏதாவது சொல்லிடுவான்ல, அவன் சொல்லிட்டு போகிறாங்க. கடலில் நடக்கணுமா, எது பிரச்சனையாக இருந்துச்சோ அந்த பிரச்சனையை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுமா, 10 பேரில் ஒரு ஆளாக இருக்கக்கூடாது, நீங்கள் தனியாக இருக்கணும். 10 10 நான் ஒருத்தன்னா நீங்கள் அது மேலே ஏறவே நடக்கவே முடியாது. போட்டை விட்டு அவன் செஞ்ச முதல் காரியம் அவன் போட்டை விட்டு இறங்கி இயேசு இடத்துல போனான். ரெண்டு பேர் போட்டை விட்டு இறங்க மாட்டாங்க, இல்லை இறங்கினோம்னா தண்ணிங்க, இல்லை உட்காந்தானே உள்ளேயும் தண்ணி தாங்க, ஆனால் உள்ளன்னா 12 10 மணி நேரம் காற்று அடிச்சுன்னா தண்ணி நம்பி இருக்கும் கிட்டத்தட்ட, உள்ளே இருந்தால் செத்து போவோம், ஒன்றுமே நடக்கலைன்னா இறங்கி வந்தால் நடக்கலாம். ரெண்டு பேர் இறங்க மாட்டாங்க. துணிஞ்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கன்னே தோத்துட்டோம்னா நீங்கள் போட்டில் உட்காந்துருங்க பத்திரமா, துணிஞ்சு கத்தரை சார்ந்து ஒரு காரியம் செய்யவே மாட்டாங்க. இது செய்யுங்க அது செய்யுங்களா, இல்லை இது இப்படி அது அப்படின்னா போட்டை விட்டு இறங்க மாட்டாங்க. முதல்ல போட்டை விட்டு என்ன செய்யுங்க, வித்தியாசமாக வாழணுமா, பிரச்சனைக்கு மேலே ஜெயம் எடுக்கணுமா, அந்த சேஃப் ஜோன்லேயே இருக்காதீங்க, வித்தியாசமாக வாழணும்னு தீர்மானம் பண்ணுங்க. வித்தியாசமாக வாழணும் அவர், ஏன்னா அவர் தீர்மானம் பண்ணுறாருங்க. நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா மிச்சத்தை அவர் பார்த்துக்குறாரு. அந்த 2 ராஜாக்கள் 7 தேசமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குது, பெத்த பிள்ளையை சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பெத்த பிள்ளையை ஒருத்தி முதல் நாள் ஒருத்தி சாப்பிட்டா அடுத்த நாள் ஓம் பிள்ளையை தாங்குறாங்க, அந்தளவுக்கு போயிடுச்சு. ரொம்ப உச்ச கட்டத்தில் பசி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிலையில் இருக்குது. வெளியே 4 குஷ்டரோகி ஊருக்கு வெளியே இருக்கான், குஷ்டரோகி வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாது, அந்த காம்பவுண்டுக்கு அந்த கோட்டைக்கு வெளியே தான் நிற்பான். அந்த 4 பேர் சொல்கிறான் போட்டை விட்டு இறங்கிடுவோங்கிறான், பேதுரு மாதிரி போட்டை விட்டு இறங்கலான்னா அவன் துணிஞ்சு இறங்குறான் பாருங்கள், இறங்கினோன்னா கத்துருவா நீ நடக்கலான்ட்டு, எது உன்னை பயமுறுத்துனதோ அதுக்கு மேலே நடக்கலான்ட்டு. ரொம்ப பேர் இறங்க மாட்டாங்க. வாக்குத்தத்தம் வந்துருச்சா, வசனம் வந்துருச்சா, இறங்குங்க, மிச்சத்தை அவர் பார்ப்பார். ரொம்ப பேர் இறங்க மாட்டாங்க. நான் நிறைய காரியம் அவரை நம்பி இறங்கியிருக்கேங்க, அவர் நடத்தினார். இறங்கும் போது உனக்கு ஒன்றுமே தெரியல, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு போல தான் தெரிஞ்சு, இறங்கினவொன்னு அவர் பிடிச்சிட்டார். இறங்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா பத்திரமா அதிலே இருக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து பரலோம் போயிடலாம். இயேசு இயேசு நடந்தார், நீங்கள் நடக்கணும்னா விசுவாசத்தில் இறங்குங்க. இயேசு சொன்னால் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். அதுக்கு முதல் காரியம் இறங்குங்க. ரெண்டாவது காரியம் மத்தையும் 14, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி, அவன் செஞ்ச முதல் காரியம் என்ன, இறங்கிட்டான். படகுல இருக்கிறவரை நடக்க முடியாது, வான் வார்த்தை வந்துருச்சு, அடுத்து என்ன செய்யணும், வார்த்தையை நம்பி விசுவாசத்தை இறங்குங்க. படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜனத்தின் மேல், யார் இடத்துல போனான், இயேசுவின் இடத்துல போக. அவன் கடலில் நடந்து அப்படி ஒரு வாக்கிங் போறக்கா போல, அவங்க அவனுடைய கவனம் முழுவதும் யார் மேலே இருந்துச்சு, இயேசுவின் மேலே தான் இருந்துச்சு. வார்த்தை வந்துருச்சு அவங்களுக்கு,
ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு வாக்கு தத்தம் வந்துருச்சா, எண்ணம் முழுவதும் அது மட்டும்தான் இருக்கணும். வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாதுங்க. விசுவாசத்தை துவைக்கிறவரும் அது முடிக்கிறவருமா இருக்க இயேசுவை நோக்கி ஓட கடவம். இயேசுவை நோக்கினா ஃபோக்கஸ் முழுது ஏற்பட்டுருக்கணும், அதில் மட்டும்தான் இருக்கணும். வாக்குத்தத்தை வந்தவன்னா வாக்குத்தத்தின் மேலே கவனம் இருந்ததென்றால் அது சென்று அடைஞ்சிடலாம். அது நேரத்தில் இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, அது இதாயிருமோ, இதாயிருமோன்னா சிங்கிள் ஃபோக்கஸ் கிடையாதுன்னு அர்த்தம். ஒலிம்பிக்கில் போய் கோல்டு மெடல் எடுக்கிறாங்க இல்லையா, எடுக்கிறாங்கல்லங்க, கோல்டு மெடல் எடுக்கிற ஏதாச்சும் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். ஒருத்தர் வந்து நீச்சல் போட்டியில் ஒரு கோல்டு மெடல் எடுத்தான், அதுக்கப்புறம் அவன் ஈட்டி எறிதலில் ஒரு கோல்டு மெடல் எடுத்தான், அதுக்கப்புறம் வட்டி எறிதலில் ஒரு கோல்டு மெடல் எடுத்தான், அப்புறம் மல்யுத்தத்தில் ஒரு கோல்டு மெடல் எடுத்தான்னு இருக்கவே இருக்காது. ரன்னிங்கில் இருக்க ரன்னிங்கில் மட்டும்தான் எடுப்பான், அது ஏழு எடுத்தாலும் ரன்னிங்கில் தான் இருக்கும், ஸ்விம்மிங்கில் அஞ்சு எடுத்தாலும் ஸ்விம்மிங்கில் தான் இருக்கும். இதில் ஒன்று அதில் ஒன்றும் எடுக்கவே முடியாதுங்க. அப்படி எடுத்தோம்னா போயிட்டு வரலாம், கோல்டு மெடலாக இருக்காது. ஸ்விம்மிங்கில் இருந்தாலும் ஸ்விம்மிங்கில் மட்டும்தான் எடுப்பான், ரன்னிங்னா ரன்னிங் மட்டும்தான் இருப்பான். அத்லட்லேயே பத்துல எடுக்க மாட்டாங்க. வட்டு எறிதலையும் ஜாவ்லின் துறையிலையும் ஓட்டப்பந்தயத்தில் எடுக்க முடியாது, ஒன்றில் தான் இருப்பான். ஏன், சிங்கிள் மைண்டு. இதை ஒன்றும் செய்கிறேன், அது ஒன்றும் செய்கிறேன், இது ஒன்றும் செய்கிறேன்னா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். ஒன்றை நாடுவேன்ங்கிறான் இல்லையா, அப்படி ஒன்றை நாடுவேன் அதையே அப்படித்தான் சிங்கிள் ஃபோக்கஸாக இருக்கணும். ஆண்டவர் வாண்டாரா, வாக்குத்தத்தம் வந்துருச்சா, மனது முழுவதும் வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது. வசனம் மட்டும்தான் இருக்கணும், இல்லைங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் இருந்து போதுங்க. பிரச்சனை மனதில் வரவே கூடாதுங்க, பிரச்சனை மனதிலே வரக்கூடாது. பதில் மட்டும்தான், வான் சொல்லிட்டாரு, என்னை அவரிடத்த வர சொல்லிட்டார், நான் இங்கே போவேன், ஜெயமாக போயிட்டு திரும்பி வருவேன். மாத்தா மாரியா தெரியும் இல்லையா, ஆண்டு சொன்னார் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தேவையானது ஒன்றே. மரியாள் ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கா, வசனம் தாங்க தேவையானது ஒன்று, ஃபோக்கஸ் முழுக்க வசனம் தான். மார்த்தா கூப்பிட்றா, ஆண்டவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு கூப்பிட்டான்னா சும்மா கூப்பிட்டுருப்பாளா, மரியான்ருப்பாளா. உங்கள் பிள்ளைய பெட்ரூம் அடுத்த ரூமில் இருக்கும்போது நீங்கள் கிச்சன்லேருந்து எப்படி கூடுவீங்க, டே தம்பி அப்படியா கூடுவீங்க, அடுத்த வீட்டு கேட்கும் என்னங்க, அப்போ தான் அவன் காதில் உரைக்குன்னு அர்த்தம். அப்படி தான் நான் கூப்பிடுவேன் முகத்தோட கூப்பிட்டே மே, அதுக்கப்புறம் டே சொல்கிறதில் அவங்க இந்த காதிலேருந்து இங்கே வரணும், சத்தம் போகணும். அப்போ எத்தனை வட்டம் மரியா மரியான்னு கூப்பிட்டுருப்பாவ, இவ கூப்பிட்டது காதில் கேட்கல, ஏன்னா அவள் தேவையானது வசனத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் இருந்துச்சு. வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் பார்த்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க, இது இப்படி செய்யும் படி யோசிச்சு படுத்து பாருங்கள், பிரச்சனை நினச்சி பாருங்க, கடைசியில் ஆண்டவரே இருக்கிறாரு மாதிரி உங்களுக்கு தோணும். ஆண்டவரெலாம் இருக்கிறாரா, பைபிள்லாம் உண்மைதானா, இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானா, நடக்குமா, அவ்வளோலாம் வரும் உங்களுக்கு. வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏன்னா பிசாசு அப்படி விசீட போட்டுகிட்டே இருப்பான். தேவையானது ஒன்றே, வார்த்தை மட்டும்தான் ஃபோக்கஸ். வார்த்தை மட்டும் ஃபோக்கஸ்னால் நீங்கள் அதை ஜெயம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். வாசிப்போம், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ரட்சியம் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு, இவன் கிட்டத்தட்ட இயேசு பக்கத்தில் நடந்துட்டான், எவ்வளோ தூரமாக தெரியல, கிட்டத்தட்ட அவர் அதாவது அவர் பக்கம் வர வந்துட்டான். இயேசு ஓடி வந்து கையை பிடித்தாருன்னு சொல்லலை, இவன் ஆண்டவரே ரட்சியம் சொன்னவுடனே இயேசு துடுத்துன்னு ஓடி வந்து கையை பிடித்தார்ல, உடனே என்ன அர்த்தம், உடனே பக்கம் வர வந்தாச்சு. பக்கம் வர வந்தவுடனே மூக ஆரம்பிச்சு. ரொம்ப பேர் இந்த வாழ்க்கையில் ஏன் தோத்தாங்க தெரியுமா, கஷ்டங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் அடி சூழ்ந்து இருக்கும் போது ஆண்டவரே கதின்னு இருப்பாங்க. அப்படியே பிரச்சனைகள் கொஞ்சமாக குறையுது பார்த்தீங்களா, ஆண்டவரும் கதின்னு இருப்பாங்க. ஆண்டவரும் தான் எல்லாம் தான், சச்சு சச்சின்னு போக முடியுமா, இப்போ பிஸி ஆகிட்டோம்லாமா. ஆனால் பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது சச்சே கதி, ஆண்டவரே கதி, வசனமே கதின்னு இருப்பாங்க. இப்போ பிரச்சனைலாம் இப்போலாம் சால்வ் ஆயிடுச்சு, கடன் பிரச்சனை போயிடுச்சு, வியாதி போயிடுச்சு, நல்லா ஆகிட்டோம், தெம்பாயிட்டோம், எப்போ எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஊசி போடுறாரு, சுகமாகறோம், ஹாஸ்பிட்டலே தான் கடத்திருக்கோம், வெந்திரிச்சு வெளியிட்ட வந்திருக்க கிடையாது. அது ஒரு மக்கள் இருக்காங்க,
இவன் ஏன் மூங்கினா? ஜெயிச்சிட்டோங்கிற எண்ணம் வந்துருச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஜெயிச்சாச்சுல, யாருமே நடக்கப்படல, ஜெயிச்சு நாம் ஜெயிச்சிட்டோம், கத்தர் இல்லாமல் ஜெயி நடக்க முடியும்னு நினச்சிங்கன்னா மூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அது மூங்கலங்க, மூங்க ஆரம்பித்தான். நம்ம யாருமே மூங்கிறது கிடையாது வாழ்க்கையில். பிரச்சனைகள் தெரியும் வரும்பொழுது ஒரு ஆள் கூட பிரச்சனை வரும் மூங்க ஆரம்பி மூங்க மாட்டாங்க. மூங்க ஆரம்பிப்போம். மூங்க எப்படி ஆரம்பித்தோம்? முன்னாடி சதா பைபிள் வாசிப்போம், இப்போ எப்போதாவது வாசிப்போம், சதா பிரசங்க கேட்போம், இப்போ எப்போது கேட்போம், முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணுவோம், இப்போ முடிஞ்சால் ஜெபம் பண்ணுவோம். இப்போ நீங்கள் மூங்கலை மூங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. படக்குன்னு அப்படி விட மாட்டாங்க. படக்குன்னு சர்ச்சுக்கு வர சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வருவாங்க, இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவாங்க. இப்போ வந்து அவங்க மூங்கலை மூங்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறார்கள்னு அர்த்தம். அப்படித்தாங்க வரும். பிரச்சனை இருக்கும்போது நல்லா பிரசங்க கேட்பாங்க, வசனம் கேட்பாங்க, ஆண்டவரே கதியுமாங்க, நல்லா பாட்டு படிப்பாங்க, ஆராதிப்பாங்க. இப்போ எல்லாம் சுமூகமாக வெற்றியில் போயிட்டு இருக்காங்கல்ல, வெற்றி மிதப்பாயிரும். அப்படியே செஞ்சிட்டோம்ல, எவ்வளோ செஞ்சா நம்ம செஞ்சிட்டோம்ல. இப்போ நீங்கள் மூங்கலை மூலகம் ஆரம்பித்து கொண்டிருக்கிறீர்கள். திரும்பி ரெஸ்டோர் பண்ணலாங்க, திரும்பி ஜெயம் எடுத்துடலாம், திரும்பி மேலே வரலாம். சரி, ஏன் மூழ்க ஆரம்பித்தான்? காற்றும் கடலும் கொந்தளிக்கிறதை கண்டு வாசிங்க. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து. காலைல 3 மணிக்கு வந்து அங்கே ஒன்றும் ஃபோக்கஸ் ஆகிட்டு போடலை, நடுக்கடலில் ஃபோக்கஸ் ஆகிட்டா போட்டிருக்காங்க. காற்று பலமாக இருக்கும்போது அவனுடைய சென்ஸ் பேசுது. எப்போ நீ மனுஷன்ப்பா, அவர் ஆண்டவர், நீ மனுஷன், அவர் நடந்து வரலாம், நீ நடந்து வரலாமா? எல்லாருக்கும் வியாதி இருக்கும், நம்மளுக்கும் வியாதி வரத்தானங்க செய்யும். ஊரில் முழுக்க வாடை காத்து உடம்புக்கு ஆகாது. ஏன், எல்லாருக்கும் வர்ற வியாதி தான் உனக்கும் வரும். நம்ம மனுஷன் கிடையாது, 2 பங்கு தான் மனுஷன். உள்ளே இருக்குது தெய்வீகம், சரீரமும் மனசு மட்டும்தாங்க நம்மளுக்கு மாம்சிகமானது. உள்ளே இருக்குது தெய்வீகங்க. நமக்கு தெய்வீகம் மறந்துருச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நான் எல்லாரையும் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், அநேக நடத்த மனுஷங்கிற எண்ணம் தான் இருக்கு. நம்ம மனுஷங்கிறது ஒரு மினிமம் பார்ட்டுங்க. உள்ளே இருக்குது தெய்வீகங்கிறது நமக்கு மறந்துருச்சு. நமக்கு 120 வருஷம் வாழலாமா? எனக்கு இந்த கண்ணாடி போடுறதே கஷ்டமாக இருக்குது. கண்ணாடி போடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக இருக்கேன். ஏன்னா மோசையோட கண்ணே இருளடையாத போது என் கண்ணியே இருளடையுது. கண்ணாடி போடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக இருக்கேன். போடக்கூடாது, கண்ணாடி போட்டால் தப்பு கிடையாது. கண்ணாடி போட்டு நான் போட்டுக்கிட்டு தான் சொல்கிறேன், கண்ணாடி போட்டால் தப்பு கிடையாது. குறைவுபட்ட மோசையுடைய கண்ணிலே 120 வயசுக்கு அவனுக்கு. அப்போ 120 மலையில் ஏறுறான், மலையில் ஏறி கண் இருளடையவில்லை, அவன் பெலன் குன்றலன்ற 120 வயசில். நம்மளாம் 120 வயசு என்ன ஆகும்? வயது முதிர்ச்சியின் காரணமாக உறுப்புகள் செயல்படலாங்கிறாங்க. அவருக்கு 120 வயசில் உறுப்புகள் நல்லா செயல்படுது. 120 வயசு மலை மேலே ஏறுறாருங்க, கண் இருளடை இல்லை, தூரமாக சொல்கிறார். அதான் காணான் தேசங்கிறது விஷன் நல்லா தெரியுதுங்க, காமிக்கிறாருங்க, அந்த அளவுக்கு தெளிவு. அப்போ நம்ம இப்படி ஏன் சாகணும்? நம்ம சாகவே கூடாதுங்க. குறைஞ்சது 120 வருஷம் வாழணும். வயசு என்னங்க? 99 வயசு. உள்ளுறுப்புகள் ஜம்முன் இருக்குங்க. உள்ளுறுப்புகள்லாம் நல்லா தான் இருக்குது. வயசு நிமித்தம் உள்ளுறுப்புகள் நல்லா இருக்குன்னு சொல்லணும். நாட்களுக்கு தக்கதாய் பலனும் இருக்கும். வயசு 99ஆ? கிட்னி நல்லா இருக்குங்க. ஏன், ரொம்ப வயசாகி போச்சுன்னா கிட்னி நல்லா வேலை செய்யும் சொல்லணும். வசனம் வேற, உலகம் வேற. நம்ம ஏன் உலகம் போல் வாழ்ந்துட்டோம்னா அந்த ஒன்றை சிந்திக்கலை. மனுஷன் தானங்கன்ட்டோம். நம்ம மனுஷங்கிறது ஒரு பார்ட்டு தாங்க. நமக்குள்ளே இருக்குது தெய்வீகங்க. நம்ம தெய்வீகத்தை குறித்த மனதே கிடையாது நமக்கு. காற்றும் கடலும் கொந்தளிக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே பக்கத்தில் வந்துட்ட. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாயினர்? அற்ப விசுவாசியே
ஏன் சந்தேகப்பட்டாய்? இவனுக்கு இவன் விசுவாசம் அற்ப விசுவாசம்தான். அற்ப விசுவாசம் இருந்தாவே கடலில் நடந்துடலாம். இப்போ போட்லேருந்து நடந்து வந்தாரல, எந்த விசுவாசத்தை கொண்டு நடந்தார்? அற்ப விசுவாசத்தை கொண்டு தான் நடந்தார். இல்லை பாஸ்டர், எனக்கு அவ்வளோ விசுவாசத்தில் கொஞ்சம் தான், பிரச்சனை இல்லை, போதும், எனக்கு அவ்வளோ இல்லைங்க, நான் ரொம்ப சாதாரண ஆளுங்க, அது போதுங்க. அதை வச்சு மலையை பேர்ந்து கடலில் தமிழ்ந்து கடலில் தள்ளிண்டு போனால் போதும், அவ்வளோ இல்லை பாஸ்டர். இல்லை கடுகு விதை இருந்தால் போதும். கடுகு விதை தெரியுமா? என் விசுவாசம் எனக்கே தெரியலங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை நடக்கும். அற்ப விசுவாசம் போதும். அற்ப விசுவாசமாக இருந்தால் கூட ஜெயம் எடுத்துடலாம். பிரச்சனை என்ன? அற்ப விசுவாசம் இல்லை, சந்தேகம் தான் பிரச்சனை. அற்ப விசுவாசம் பிரச்சனையா சந்தேகம் பிரச்சனையாங்க? சந்தேகம் தான் பிரச்சனை. விசுவாசம் கொஞ்சமாக இருந்தால் கூட போதுங்க. ஏசு ஆண்டவர் சொன்னார், கொஞ்சோண்டு விசுவாசம் இருந்தால் போதும், காட்டத்தி மரத்தை பிடுங்கி கடலில் நடப்படுவாய்ன்னு சொன்னால் அப்படியே ஆகும். எவ்வளோ விசுவாசம்? கொஞ்சம் விசுவாசம். இப்போ விசுவாசம் பிரச்சனை இல்லை, சந்தேகம் தான் பிரச்சனை. நான் சொன்னது விளங்குச்சிங்களா? எவனாயிருந்து மலையை பார்த்து பெயர்ந்து சமத்தில் தண்டுவேன்னு சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாது. சந்தேகம் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சுன்னா விசுவாசத்தை காட்டிலும் அவிசுவாசம் மேலே எலும்பிருச்சு அர்த்தம். ஏன் சந்தேகம் வருது நமக்கு? நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு. ஆபிரகாம் இருந்தார் இல்லையா, வாசிக்கலேன், ரோமர் 4:18, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அந்த நம்பிக்கையோட உன் சந்ததி இப்படி இருக்கும். அதான் அதான் வாக்கு தத்தம் வான்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி உன் சந்ததி இப்படி இருக்கும். அவனை அச்சுறுத்தினது பிள்ளை பெற முடியாதுங்கிறதா அச்சுறுத்தின காற்றும் கடல் மாதிரி அவனுக்கு, அவனை பயமுறுத்தின காரியம். அப்போ அவனுக்கு வார்த்தை வருது, உன் சந்ததி இப்படி இருக்குன்ட்டு. வானத்து நட்சத்திரம் கடல் மழை போல இருக்கும். நம்புறதுக்கு எதுவாக இருக்கா? கத்தர் என்ன சொன்னால் நம்புறதுக்கு எதுவாக இருக்காது. கத்தர் ஒன்று சொல்கிறாரா நம்ப முடியலைங்க அப்படின்னா கத்தர் சொல்கிறாருன்னு அர்த்தம். நம்புற மாதிரி இருக்க அப்போ கத்தர் சொல்லலன்னு அர்த்தம். நீங்கள் பெரிய வீடு கட்டுவார் நம்புற மாதிரி இல்லையா, அப்போ வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. ஐயோ ஆண்டவர் பேசிட்டாருன்னு அர்த்தம். நீ நல்லா இருப்ப, ஊரே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும், வார்த்தை வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்புகிறதுக்கு ஏது இல்லாத இருந்தால் தான் கத்தர் சொல்கிறாருன்னு அர்த்தம். நம்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா கத்தர் சொல்லலைன்னு அர்த்தம். ஏன்னா உங்களால் செய்ய முடியும். நம்புகிறதுக்கு ஏது இல்லாத இருந்தும் அதை நம்பிக்கையுடைய விசுவாசத்தை நான் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலை. ஏன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலை? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அதனால என் விசுவாசத்தில் பலவீனமா இல்லை. சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதும் என்னல அதனால விசுவாசத்தில் பலவீனமா இல்லை. அதை எண்ணிட்டானா இது பலவீனம் ஆயிரும். கொஞ்சம் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது எண்ணாத வரை இது போதுங்க. சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாத வரை விசுவாசத்தில் பலவீனமா இல்லை. அதை எண்ணிட்டீங்கன்னா விசுவாசம் பலவீனமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆபிரகாம் இருக்கார் இல்லையா, ஆபிரகாம் இந்த நூற்றாண்டு கொண்டு வாங்க, இந்த டைம் மிஷினில் எடுத்துகிட்டு வந்து இந்த கூட்டு வந்து அவருக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி அதில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் யூடியூப்பு போட்டுட்டு அவரை வந்து சேர்த்து விட்டுருங்க, அவருக்கு பிள்ளை பிறக்காது. அவருக்கு நிச்சயம் பிள்ளை பிறக்காது. அவர் விசுவாசத்தில் பலவீனமானவர் தான் இருப்பார். இன்னும் இன்ஸ்டாமு நிறைய போடுவான். இப்போ உங்கள்கிட்ட வந்து 100 வயசில் உங்கள்கிட்ட போகணும்னு சொல்கிறார் கத்திர மகனே, உன் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது, அடுத்த உற்பவ காலத்தில் உனக்கு பிள்ளை பறக்கணும்னா உடனே கூகுளை சர்ச் பண்ணி வயசான காலத்தில் பிள்ளை பெற்ற கடைசி ஸ்தம்பதியார் அப்படி தான் முதல்ல அடிப்போம். ஒருத்தனுமே வரலையா? கத்திர ஏமாத்துறார். இன்றைக்கி நமக்கு ஏன் விசுவாசம் பலவீனம் அடையுதுன்னா விசுவாசம் இல்லைன்னு கிடையாது, உலக இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறைய கிடைக்குது, நிறையங்க நிறைய. நமக்கு பாதி நேரமே அதில் போயிடுது, பாதின்னு பாதிக்கு மேலே அதிகமாகவே போயிடுது. வெரி டேஞ்சரஸுங்க அது. ஏன் பேதர் முகனா அது? அற்ப விசுவாசம் பிரச்சனை இல்லை, சந்தேகப்பட்டதான் பிரச்சனை. ஏன்னா சந்தேகப்படுறோம் நமக்கு? சும்மா கண்டதெல்லாம் வருங்க. இன்னைக்கு ஒரு நேற்று ஒருத்தர் காலைல பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு பதட்ட, அப்போ பேசும்போதே ஒருத்தர் சொன்னார், இப்போ எல்லாருக்கும் அதே மாதிரி வருதான்னு டக்குன்னு டாப்பிக்கை மாற்றிட்டேன். அவங்க மச்சம் அப்படி இருக்கான்னு நான்
எல்லாருக்கும் அப்படியா எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கா, யாராருக்கு வருது, ஓ மச்சா நல்லா இருக்கானா, ஓ சகலம் நல்லா இருக்கானா, டக்குன்னு டாப்பிக்கே மாற்றிவிட்டேன். எல்லாருக்கும் வந்தால் அம்மாக்கண்ணங்க நமக்கு வராதுங்க. ம், சும்மா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுலே இப்போ இதே பொழப்பாக இருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய தீமைகள் தாங்க இருக்கும். அதனால் விசுவாசத்தில் இருக்கிறோம்னா இதை கவனம் செலுத்துங்க. வாக்கு தத்துவத்தை மட்டும்தான் கவனமாக இருக்கணும். வசனம் வந்துருச்சா, வந்துருச்சுன்னா படுத்தா, எந்திரிச்சா, நடந்தா, அது மட்டும் விடிஞ்சா, அடைஞ்சா, அது மட்டும்தான் மனசில் இருக்கணும். விடிஞ்சிருச்சு வசனம், அடைஞ்சிருச்சு வசனம், மதியம் வசனம் இருந்துச்சுன்னா காற்றும் கடலும் உங்கள் உங்கள் காலுக்கு கீழே வந்துருச்சுன்னு அர்த்தம். சந்தேகப்பட்டுட்டோம், வாக்கு தத்துவத்தின் மேலே நமக்கு அவிசுவாசம் வந்துருச்சுன்னா விசுவாசம் பிரச்சனை இல்லை, அவிசுவாசம் தான் பிரச்சனை. மற்ற 17 இருக்கு இல்லையா, மற்ற 17 இயேசு மேலேருந்து இறங்குறார், ஒரு பையனுக்கு காக்கா விழிப்பு. கேட்குறாங்க, ஏன் எங்களால் அந்த பையனை சுகமாக்க முடியலன்னு கேட்குறாங்க. மேலே இயேசு 3 பேரை போயிட்டார், 9 சீசர் இருக்காங்க, 9 சீசரால் அந்த காக்கா விழிப்பு உள்ளவனை சுகமாக்க முடியல. ஏன் அவனை எங்களால் சுகமாக்க முடியலன்னு கேட்டவன ஆண்டவர் சொன்னார், உங்களோட அவிசுவாசத்தினாலேயே பாரு. அதான் கரெக்ட். சில பைபிளில் உங்களுடைய அற்ப விசுவாசத்தினாலும் போட்டிருப்பாங்க, தப்பு. அற்ப விசுவாசம் கிடையாது, அவிசுவாசம். அற்ப விசுவாசம் இருந்தால் போதும், கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்குது. எந்த விசுவாசத்தினாலும் ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த விசுவாசத்தை கொண்டு எல்லாமே பெற்றலாங்க. மரித்த உங்களே அந்த கொஞ்சம் விசுவாசம் ரட்சித்திருச்சுன்னா அப்புறம் சுகங்கிறது பெருசா இருக்கிறதுல பெரிய மிராக்கள் என்ன, ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சா, அதை வச்சுட்டு எல்லாமே வாங்கிடலாம். ஆனால் நமக்கு ஏன் குறையுது, அவிசுவாசம். ஏன் அந்த பையன் நம்ம சுகமாக்க முடியல, அவிசுவாசம். அவங்கள இதுக்கு முன்னாடி யாருமே பேய் பிசாசை விரட்டலையா, அவங்கள 9 பேரும் நிறைய பேர் விரட்டிருக்காங்க. சொல்கிறான் மத்தி 9 சொல்கிறான், உங்களுடைய நாமத்தினால் பேய்கள் ஓடுது, பிசாசு ஓடுது, வியாதியசம் சுகமாகறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் சின்ன காக்கா விழிப்பு சுகமாக்க முடியலையே, அவிசுவாசம். ஏன் போனவொடனே அவன் அப்படி இழுத்துருப்பான், இழுத்த உடனே அவன் பயந்துருச்சு, ஆஹா இது சுகமாக்க முடியலையே. அவன் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் டக்குனு கையை வச்சுருப்பான், வைக்கும் போதே இழுத்து 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 அப்படி நோர தள்ளுது இல்லையா, ரிஸ்க்கு கை வைக்காதன்ட்டான். ரொம்ப உண்மைதாங்க, ரொம்ப பேர் அது பாட்டுக்கு இருந்துச்சுன்னா கையை வச்சுருப்பாங்க, கையை வச்சு ஏசு நாமத்தில் போன்றிருப்பாங்க. இப்போ வெளிப்பிரகாரம்னு சில காரியம் வந்தோன்னா அது மனதில் ஏறிடுச்சு. ஆண்டு சொன்னால் அவிசுவாசத்தினாலே நர், அவிசுவாசம் ஏன் வருது, உலக இன்ஃபர்மேஷன் கண்டதெல்லாம் பேசுறது, கண்டதை பேசாதீங்க, தேவையானதை பேசுங்க, தேவையான சிந்திங்க. சிந்திக்கும்பொழுது பிரச்சனைகள் உங்களுக்கு கீழே, பிரச்சனைக்கு மேலே நீங்க. குறைஞ்சது 120 வாழணுங்க, கடனே இல்லாமல் வாழணுங்க, அப்படி தீர்மானம் பண்ணுங்க. கடனா காலுக்கு கீழே, நானும் கடன் வாங்காதிருப்பேன், கடன் கொடுப்பேன், அப்படி தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் பண்ணிங்கன்னா வார்த்தை வந்துருச்சு, வார்த்தை வந்துருச்சுன்னா ஜெயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். எழுந்து நிற்போம், அடுத்த வாரம் தொடருவோம். இல்லை பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க 120 வாழ்னான்னு, அவர் ஊழியக்கார் தானே, அவர் 60 சேர்த்துட்டார் பார்த்தீங்களா, காற்றும் கடலும் கொந்தளிக்கிறத பார்க்குறீங்க நீங்கள். இல்லை அவங்களும் சதா சர்ச்சுக்கு வருவாங்க பாஸ்டர், அவங்க வீட்லேயும் பிரச்சனையா, காற்றும் கடலும் கொந்தளிக்கிறத பார்க்குறீங்க நீங்கள். யாருக்கு என்ன நடந்தால் உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் மேலே தான் கவனமாக இருக்கணும். நீ போய் எல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க, அங்கே ஆக்சிடெண்ட் அங்கே ஆக்சிடெண்ட் நடக்கும், நம்ம நேராக போன கூட வந்து மோதுறானா, இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு வந்து பொல்லாப்பு நேரிடாதுன்னு சொல்லுதுங்க. அது ஒன்று தான் இருக்கணும், எல்லாத்தையும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொல்லாப்பு நேரிடாது, என்னை காக்கும்படி தேவ தூரம் எனக்காக இருக்கிறார்கள், உன்னை காக்கும்படி நானே இருக்கேன்னு கத்த சொல்லிட்டாருன்னா அது ஒன்று தான் மனதில் இருக்கணும். இல்லை அவங்க ரொம்ப ஊழியக்காருங்க, அவர் மகளே செத்துட்டாராம், காற்றும் கடலும் கொந்தளிக்கிறதை காணவே கூடாது, வாக்குத்தத்தை மட்டும்தான். அதனால் வார்த்தை விசுவாசியாத மக்களோடு பேச்சுவார்த்தையை குறைச்சிக்குங்க. வார்த்தை விசுவாசிக்க மாட்டேங்கானா, வார்த்தையை சந்தேகப்படுறானா, கட் பண்ணி விட்டுறணும். சிஷர் சிஷ்யர் பார்த்தீங்கன்னா சிஷ்யர் நல்லா இருக்கும், சிஷ்யர் அது மட்டும் இணைஞ்சிருக்கும், அதுக்கு விரதம் எவனாச்சும் வந்தாலும் வெட்டி விட்டுரும். என்னங்க, நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும். இந்த ரெண்டுக்கு விரதமே எவனாச்சும் வந்தானே படக்கணும் வெட்டி விட்டுறணும், அப்படி நடுவில் உள்ளே வந்துடும். அப்படி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாக்குத்தத்தங்களுக்காக வார்த்தைகளுக்காக நம்மை கண்டு செலுத்துகிறோம்.
தோல்வியடைகிற மக்கள் அல்ல, தோல்வியில் வாழும்படி அவங்களை முன்குறிக்கவும் இல்லை. கத்தாவே, ஜெயிப்பதற்காகவே, ஜெயமாக வாழ்வதற்காகவே எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எமக்கு நன்றி. கத்தாவே, உலகத்தின் பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள், அதை சிந்தித்து, அதை யோசித்து, அதை தியானித்து வாழாமல் எங்களை நோக்கி வருகிற வாக்கு திட்டங்களை சிந்திக்கவும், அதை தியானிக்கவும் எங்களை கற்றுக் கொடுக்கிற காம கன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன், ஒரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஒரு சரீரங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஒரு பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறேன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் தேவையெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லா தேவைகளையும் சந்திக்கிறக்கா நன்றி. நிறைவான வாழ்க்கை வாழும்படியாக நீ அனுகிரகம் செய்கிறபடி ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தா, இது மட்டுமே மனதில் நிற்கவும், வாக்கு தத்தங்கள் மட்டும் மனதில் சிந்திக்கவும் உதவி செய்வீராக. கத்தாவை, நானோ கடன் வாங்காதிருப்பேன், கடன் கொடுப்பேன், நிறைவிலை வாழ்வேன், ஜெயமா வாழ்வேன், என்னை காண்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை மட்டும் சிந்திக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யறக்கா நன்றி. ஒன்றே நாடுவேன் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றை நாடும்படியாக, ஒன்றை செய்யும்படியாக எங்களுக்கு தீர்மானம் கொடுக்கறக்கா நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை சிந்தித்து வாக்கு தத்துவத்தின் மேல் கவனம் வைக்க உதவி செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன். இந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் மருகே மட்டும் இருப்பதாக ஆமேன். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை வாழ்க்கையில பிரசன்னமாக்கி சகல பகுதியில் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். வைத்தீரே முற்றுப்புள்ளியே என் கஷ்ட நசங்களுக்கு, வைத்தீரே முற்றுப்புள்ளியே என் கஷ்ட நசங்களுக்கு. கவலை இல்லை சந்தோஷம் என் வாழ்விலே, இனி கண்ணீர் இல்லை கவலை இல்லை சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன், கத்த நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன், கத்த நல்லவர் என்று பாடிடுவேன். வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததை என்னை விட்டு, வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததை என்னை விட்டு, குணமானே உன் கழும்புகளால் என் பரிகாரி கர்த்தரே, குணமான என் பரிகாரி கர்த்தரே. கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். பக்கத்தோடு சொல்லுவோம், தேவன் நம்மை தோல்விக்காக அல்ல ஜெயிப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். வாழ்க்கையில் வருகிற சவால்கள் போராட்டங்களுக்கு மேலாக எழும்பி நிற்கும்படியாக, ஜெயம் எடுக்கும்படியாக தேவன் நமக்கு வார்த்தைகளை தருகிறார். வார்த்தைகளை மாத்திரம் உற்று நோக்கிற நமக்கு எல்லா கஷ்டங்களையும் நீக்கி நம்முடைய முகத்தை பிரகாசிப்பார். நோக்கி பார்த்து பிழைத்து வாழ்வோம். ஆமேன்.